வணக்கம் மங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம உங்கள் மீனவன் கடை எல்லா கடைக்குமே சூப்பரான மீன்கள் வந்து பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு பேர் நாக்குக்கு சுவையா அப்படியே விதவிதமான மீன்கள் சாப்பிடணும்னு நம்ம உங்கள் மீனவன் கடையை தேடி வருவாங்க. அவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாதுல, அதுக்காண்டி விதவிதமான மீன்களை வித்தியாசமான மீன்களை எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அழகா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரிப்பு வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், இங்க நான் மீனை இங்கிருந்து இந்த பாறை மஞ்சப்பாறையை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், நான் இங்க மஞ்சப்பாறையை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, புறாவை பிரிச்சிருக்காரு. அடுத்து என்ன மாப்பிள, ஏதோ பெரிய மீன். இதை பத்தி நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. எப்பவுமே நான் தான் சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம மாப்பிள உவாழ்ட்டு சொல்லுவாரு. ஆமா, சரக்கு குருவலி மீன். இது பொறிக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் சுட சுட வெட்டி சுட சுட சாப்பிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிடும். நம்ம கஞ்சிக்கு இதை வந்து பொறிச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். அது இந்த தலையை குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்கும் மாப்பிள? தலை குழம்புலாம் வச்சோம்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சாப்பாடு எத்தனை தட்டு போட்டாலும் உள்ள போறதே தெரியாது. அதே மாதிரி அளவுக்கு இருக்கும். ஏன் மாப்பிள்ள இதை லோக்கல் மார்க்கெட்ல பார்க்க முடியல? இது எல்லாமே வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆயிரும் சார். ஏன்னா இது வந்து நம்ம ஏரியால பெரும்பாலும் கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. இது அப்படியே வர்றதோட அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே இந்த பொத்தி பொத்தி வளர்த்த மேகலையா அப்படியே வெளிநாடு தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே பொத்தி பொத்தி மறைச்சு வச்சு நம்ம கண்ணிலேயே காட்டாம வெளிநாடு தள்ளி விட்டுருவாங்க. அதை வம்படியா இழுத்துட்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கறதா எங்களுடைய வேலை. நம்ம கஸ்டமர்களுக்காக நம்மளே உள்ள ஆக்ஷன்ல போய் எடுத்து அவங்களுக்கு தனியா அனுப்பி வைக்கிறது. ஆமா, அவங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு போன பாருங்க. இது வந்துக்கிட்டு நம்ம ஏரியாவில் சேமியா பாருங்க சொல்லுவாங்க. சும்மா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இந்த பாருங்க, லெதர் ஜாக்கெட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் கிளி மீன்ல வந்து சின்ன சைஸ் கிளி மீன் பாருங்க. சின்ன சைஸ் கிளி மீன் அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும், அருமையா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே மண்டக்காரா? மண்டக்காரா, இது எதுக்கு நல்லது? அதை மக்கள்கிட்ட சொல்லி இது வந்து குழந்தை பார்த்தவங்களுக்கு பால் ஊறுறதுக்கு உள்ளது. பால் ஊறுறதுக்காக திருக்க அதோட சேர்ந்த சேர்ந்தது இது மண்டக்காரான்னு சொல்லுவாங்க. பெருசா கிடைக்காது, எப்பமாவது ரேரா வர ஐட்டம். மக்களே பார்த்துக்கிறீங்க, இது எப்படின்னா நம்ம தாய்மார்கள் இருக்காங்களே குழந்தை பார்த்தவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த பால் சுரக்கக்கூடிய அதிக சத்து உள்ள மீன் வந்து இந்த காரா மீன். இந்த மீன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா கடைகள்லையுமே அதுக்கான மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக நல்ல உணவை சாப்பிடணும், அந்த பால் நல்லா சுரக்கணும்னா இந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க. இதை இந்த இடத்துல நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உட்காந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நம்ம தான் பேக்கிங் மாஸ்டர். எழுதிக்கிட்டு இருக்கோம் கடைக்கு எத்தனை கிலோ அப்படின்னு. உங்க பக்கத்துல சூப்பர் மீன் இருக்கு, இந்த மீனை பத்தி சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்பையும் டிமாண்டான மீன் வந்து இந்த ரோமியோ தான். கிடைக்க மாட்டுக்கு சரியான டிமாண்டு. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டான மீன், அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்தால் கிடைக்கவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள மீன் செம டிமாண்டில் இருக்குது. சரியான மீன், சங்கராஞ்சி சொல்லுவாங்க, நாங்கள் ரோமியோன்னு சொல்லுவோம். வேறு லெவலில் உள்ள மீன், சூப்பராக இருக்குது சமைக்கிறதுக்கு. காதல தினம் வருது, ரோமியோவை இப்போமே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஜூலியட் தேடி வந்துடுவாங்க, யோசனையை பார்த்துக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இது விரைவில் காதல தினம் வருது, என்ன லவருக்கு என்ன வாங்கி கொடுக்கலான்னு ஐடியா இருக்கீங்க? லவ் பண்ணலன்னு டே, இந்த பொய் மட்டும் சொல்லாதீங்க சரியா? அதுவும் டூக்கேவா இருந்துட்டு பண்ணலைன்னு சொன்னா எத்துக்கணும் வாங்க. என்ன பண்ணிய, என்ன சவா பண்ணிட்டு இருக்கியா? மாத்திங்க, மீன் இட போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சித்தப்பா வந்து மீன்களை வந்து இட போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. அடுத்து என்ன என்ன சார் பண்ணிட்டு இருக்கியா? இறால் வந்து வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷா, இப்படி தான் நம்ம பிடிச்சி வந்திருக்கிறாப்புல. இங்கே வா, இப்போ சொல்லுங்க. இறால் வந்து வந்திருக்கு, இறால் வலையில் நம்ம நண்பர் மீனவர் தான் பிடிச்சி வந்திருக்கிறாரு. ஆனால் எல்லாமே கலந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயிட் இறால் இருக்கு, வரி இறால் இருக்கு, கருமுந்த இறால் இருக்கு, இந்த மாதிரி பல வகையான இறால்கள் வந்திருக்கு. அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நேரடியாக இப்போ நம்ம கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு வந்த மீனவர்களே நேராக வந்து நம்ம கம்பெனிலாம் மீன் போடுவாங்க. அப்படி தான் இப்போ நமக்கு தம்பி வந்து பிடிச்சிட்டு வந்து நம்மள்ட்ட வந்து தந்திருக்காரு.
இப்போ வந்து இறால் இந்த மாதிரி இறால்கள்லாம் நிறைய ஃப்ரெஷ்ஷான இறால்கள் தான் நம்ம ஊர்லேயே பிடிக்கிறது தான் நிறைய வரும். இதுக்கு பேர் வெலைமீன் சூப்பர். ஏன் வெலைமீன் சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும், அதனால இது வெலைமீன் சூப்பர். இதுதான் வெலைமீனில் இப்போ நீங்கள் வெலைமீன்னா ஒரு நாலஞ்சு அது ஃபஸ்ட்டு ரகம் செகண்ட் ரகம் தேர்ட் ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வெலைமீன் வேறு, ஃபஸ்ட்டை விட பெஸ்ட்டு தான் இந்த சூப்பர். எந்த ஊருக்கு இது? இதப்பா பெங்களூர். பெங்களூர் பெங்களூருக்கு சூப்பர் வெலைமீன் வருகிறது. சேலம், அதுக்கடுத்து சேலம், அதுக்கடுத்து வேலூர், அதுக்கப்புறம் வேலூர். போடுங்க டாப் போட்டு டாப் போட்டு நல்லா போடு நல்லா போடு. மீன் எடுத்துறாங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை கல்யாணம் முடிச்சுட்டால ஒரே விளைவுகள் வந்து அடுத்து குழந்தை தான் நம்ம ரெடி பண்ணுவோம், அதுக்காண்டி இப்பவுமே எல்லாமே திருக்கை அதுக்கான இதே ஆயத்தம் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு முடிவுண்டாரா தெரியல. அப்பல காரா பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப வந்து திருக்கை எடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மெயினா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு மீனை பத்தி நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுல இருக்கிற எல்லாமே ஓரா மீன். இந்த ஓரா மீன் வந்து வலியின் ஓரான்னு சொல்லுவாங்க, சில பேர் புள்ளி ஓரான்னு சொல்லுவாங்க. இந்த ஓரா வந்துகிட்டு இந்த மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓராவை சுற்றி இப்படி ரவுண்டாகவே முள் இருக்கும், இங்கே வரைக்கும் முள் இருக்கும். இந்த முள் எந்த பகுதி குத்துனாலும் பயங்கரமாக கடுக்கும். கடுக்குன்னா நமக்கு ஒரு தேள் கொட்டினா எந்த அளவுக்கு கடுக்கும், ஒரு தேனி கொட்டினா எந்த அளவுக்கு கடுக்கும், அவங்களுடைய ரத்தத்தை பொறுத்து பித்த உடம்புலாம் ரொம்ப அதிகமாக கடுக்கும். ஆனால் இந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த மீனை நீங்கள் வாங்கி நீங்களே கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். நம்ம உங்கள் மீனை எல்லா கடைக்குமே நீங்கள் போய் இந்த மீன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பகுதி உள்ள முள்களையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த முள்ளுனால நம்ம உடம்பு சாப்பிடும்போது ஏதாவது விஷம் ஏற்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த மீனை நாங்கள் வெறித்தனமாக சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் நம்ம உங்கள் மீன் எல்லா கடைக்குமே வருது, வாங்கிக்கிறீங்க. ஒரு சூப்பரான டேஸ்டான மீன். ஆனால் இதோடைய மேல் பகுதி முள்ள வந்து கிளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். நம்ம கடையில் அந்த ஆப்ஷன் இருக்குது, கிளீன் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன். மற்ற கடையில் இருக்கான்னு தெரியல, நீங்கள் அப்படி இருந்தால் கிளீன் பண்ணி வாங்கிருங்க. அப்போ நம்ம வந்து எப்பவுமே நம்ம மீனோட மட்டும் முடிக்கிறது இல்லை, நம்மகிட்ட கருவாடும் இருக்கு பாருங்க. கருவாடும் அங்கனிக்கிலேயே நம்ம கருவாடும் பண்ணிடுவோம். நீங்கள் கருவாடு வேணும்னாலும் நாங்கள் அந்த நம்பரையும் போடுறோம், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
இந்த கருவாடுகள்லாம் இன்னும் உள்ள நிறைய இருக்குது. இது அப்பப்போ நாங்கள் ரெடி பண்ணி தேவைக்கு தக்க ரெடி பண்ணுவோம். அப்படித்தான் இப்போதைக்கு தடிய மீன், பசந்தி மீன், திருக்க மீன், பாறை மீன் இதெல்லாம் வந்துக்கிட்டு எல்லாமே கருவாடு ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய கருவாடு ஆகி ரெடியாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க, ஆர்டர் போட்டுக்கிறேங்க. இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிடுவோம். நம்ம தொடர்ந்து மீன்கள், மீனை சார்ந்து, மீனவரை சார்ந்து மீன்கள் நிறைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், முடிவில் ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கிறலாம், இல்லை நீங்கள் என்னம்னாலும் அதை புரிஞ்சுக்கிறலாம். உலகத்திலேயே உலகத்துன்னு சொன்னோட நிறையா நிறையா உணவுகளில் கலப்படம் வந்துருச்சு. கலப்படம் இல்லாத ஒரே உணவு வந்து கடல் மீன் தான். அதையும் கரையை வந்து நிறையா வியாபாரிங்க வந்து லாப நோக்கத்தினால அதில் பார்மல் கலந்து உயிரை பனைய வச்சு பிடிச்சிட்டு வர மீனவர்களுடைய அந்த உழைப்பையே அசிங்கப்படுத்தவும் செய்கிறாங்க. இது எதுவுமே பண்ணாமல் சுத்தமான பிடித்த 24 நிமிடத்தில் நம்ம மீனை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். இதை இன்னும் கொடுப்போம், இன்னும் கடைசி வரைக்கும் கொடுப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்கள் உணவில் வந்து நாங்கள் ஆரோக்கியமான உணவை கொடுக்குறதா எங்களுடைய முயற்சியை. அதுக்கான சப்போர்ட் நீங்கள் பெரிய லெவலில் கொடுக்குறீங்க. அதை இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணிக்கிட்டே வருவோம். நன்றி, வணக்கம்.